Welcome to Vivegam Educational Guidance. For perfect guidance, contact 9566951926. Tamil Nadu la ungalku endha college la admissions venumnalum, endha course neenga enroll pananum nenachalum, screen la theriyala indha number ku neenga call paninga podum, avanga ungalku kandippa help pannuvaanga. And idu muttrilum oru ilavasamana seivai daanga. இன்னைக்கு வீடியோல நாம பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஷார்ட்டா பிஎம்எம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு பொருளாதாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீடியா இல்லாம எதுவுமே இல்லை. மீடியா மூலமா தான் எல்லாமே இங்கு சுழன்றுட்டு வந்துட்டு இருக்கு. உலகத்துல நீர் இருக்கும் இல்லையோ, ஆனா மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாதான் உழவிட்டு இருக்கு. வாட்ஸ்அப், எஃபி, இன்ஸ்டா இதெல்லாம் தான் பெரிய விஷயமாவே இந்த ஆன்லைன்ல போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு லாக்டவுன் போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த மீடியா இல்லாம மக்களே இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இது ஒரு பெரிய என்டர்டைனிங்கான மாஸ் மீடியா மாஸ் அப்படின்னாலே தெரியுதான். சோ பெரிய ஒரு விஷயமா வந்து மக்கள் கிட்ட சேர்ந்துட்டு இருக்கு. பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பேசிக்கா ஒரு 3 இயர்ஸ் யூஜி கோர்ஸ். அண்ட் இதுல நம்ம எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னா மீடியான்னு காரணம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்டர்நெட், டெலிவிஷன், ரேடியோ, மேக்சின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இப்படின்னு நிறைய மீடியா சார்ந்த விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுப்போம். அண்ட் அது இருந்தாதான் நம்ம மீடியால ஒரு பெரிய ரீச்சை வந்து அடைய முடியும். இப்போ காலகட்டத்துல மக்கள் கிட்ட ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படின்னா மீடியா தான் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா ஒரு பாலமாவே அமைஞ்சிட்டு இருக்கு. மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு கம்யூனிகேஷனா இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. எங்க இதை நீங்க படிச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அப்படி நீங்க இந்த மீடியால சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எவ்வளவு ரீச் ஆறீங்க, எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் அதுக்கப்புறம் மீடியால நீங்க வந்து எவ்வளவு ரீச் ஆகுறீங்க, மக்கள் கிட்ட போய் உங்களோட ட்ரேட்மார்க் நீங்க வந்து எப்படி சேர்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களோட ரீச் இருக்கு. அண்ட் இதை வந்து நாம கத்துக்கிறதுக்கு இதுல மோஸ்ட்லி என்னென்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா ரிசர்ச் ஆப்டிடியூட், வேர்பல், பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இது மூணும் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணும். அண்ட் இதை வந்து உங்களுக்கு வந்து அவங்களே கோர்ஸ்ல சொல்லி தந்துருவாங்க. அண்ட் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 50% மார்க்ஸ் இருக்கணும். 12th நீங்க எந்த குரூப்பா இருந்தாலும் பயாலஜி, ஆர்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த குரூப்பா இருந்தாலும் 50% மார்க்ஸ் வேணும். அண்ட் அதுவே போதுமானது. அண்ட் இந்த குரூப்பை வந்து நீங்க எடுக்கிறதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கிரியேட்டிவிட்டி, கம்யூனிகேஷன், இன்டர்பிரிட்டேஷன், அப்சர்வேஷன், கான்ஃபிடென்ஸ், அனாலிட்டிக்கல், ப்ராப்ளம் சால்விங், இன்டர்வியூவிங், நெட்ஒர்க்கிங், ரிசர்ச். மீடியா அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அதை கொடுக்குற விதம் தான் வந்து நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணும். அண்ட் நம்மளோட ஸ்டைல், நம்மளோட காமனான ஒரு லாங்குவேஜ், நம்மளுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். அதுதான் வந்து பீப்புள் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். நம்மளை பார்த்தா அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இல்ல நம்மளோட விஷயங்களுக்கு அவங்க எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் நம்மளோட சக்சஸ் வந்து இருக்கு. அண்ட் நம்மள ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுல வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அண்ட் அது வந்து உண்மையா இருக்கணும். பொய்யான விஷயம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கோப் வந்து அங்க போயிடும். நிறைய ப்ராப்ளம் இப்ப வந்துருச்சு, திடீர்னு ஏதோ ஒன்று தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம். அண்ட் அனாலிட்டிக்கல் வைஸ் தான் நம்ம வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் கம்யூனிகேஷன் வைஸ் வந்து நம்ம சொல்றது கரெக்டா இருக்கா, ஃப்ளூயன்சியா இருக்கா, இது எல்லாமே தேவையான காமன் ஸ்கில்ஸ். இந்த கோர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுல கவர் ஆக போற டாபிக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஃபண்டமெண்டல் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன், இன்ட்ரோ டு எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம், டிரான்ஸ்லேஷன் ஸ்கில்ஸ், இன்ட்ரோ டு கிரியேட்டிவ் ரைட்டிங், இன்ட்ரோ டு மீடியா ஸ்டடிஸ், அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ், இன்ட்ரடக்ஷன் டு அட்வர்டைசிங், இன்ட்ரடக்ஷன் டு ஜேர்னலிசம், ரேடியோ அண்ட் டெலிவிஷன், பிரிண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபோட்டோகிராஃபி, காப்பிரைட்டிங், ரிப்போர்ட்டிங், எடிட்டிங் எக்ஸெட்ரா. நீங்க இந்த கோர்ஸ் எடுத்து இதுல ரீச் ஆகணும் அப்படின்னா சில பேசிக் விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க டாபிக்ஸா உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இந்த விஷயம் அண்ட் இந்த மீடியா அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸ் ஈஸியா தான் இருக்கும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் எபிலிட்டி பொறுத்து இந்த மீடியால நம்ம எவ்வளவு ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. மாஸ் மீடியா அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னாலே அது ஒரு பெரிய வாஸ்டான விஷயம்தான். அதுல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய நெட்ஒர்க். அப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் வரும்போது நிஜமாலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கும். அதுல எந்தெந்த செக்டர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா டெலிவிஷன்,
ஃபிலிம்ஸ்ல பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஜேர்னலிசம் இப்படின்னு நிறைய வேரியஸ் செக்டார்ஸ்ல இருக்கும். அண்ட் சில ஃபியூ பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர், சவுண்ட் இன்ஜினியரிங், ஈவென்ட் மேனேஜர், ஜேர்னலிஸ்ட், காலம்னிஸ்ட், கண்டென்ட் ரைட்டர், நியூஸ் ஆங்கர், போட்டோகிராஃபர், ப்ரூஃப் ரீடர், இதெல்லாம் சில எல்லாருமே மோஸ்ட்லி சூஸ் பண்ற இம்பார்ட்டண்டான செக்டர்ஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டோம். சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமஸ் பொறுத்து, பாப்புலாரிட்டி பொறுத்து தான் சேலரி வந்து இருக்கு. இவங்களுக்கு இவ்வளோ அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்மளோட ஒர்க் வந்து எவ்வளோ ரீச் ஆகுது, இல்லை நாம வந்து எவ்வளோ மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கும். ஒருவேளை ஒருத்தர் ஆக்டிங் சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மார்க்கெட் வந்து அங்க எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட சேலரி. இல்ல டைரக்டர் அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்கு. கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னா ஒரு கதையை வந்து நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போறீங்க அப்படிங்கறத பொறுத்து எல்லாம் தான் உங்களோட சேலரியை வந்து அங்க நிர்ணயிக்கப்படும். இன்னைக்கு பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் வேற ஒரு கோர்ஸோட உங்களை மீட் பண்றேன். பட் அதை பாக்குறதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஃபர்தரா நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். தமிழ்நாடுல உங்களுக்கு எந்த காலேஜ்ல அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இது முற்றிலும் ஒரு இலவசமான சேவை தான்.